நந்தினி நான் இப்ப என்ன கேட்டா மயக்கம் போட்டு விழுந்துட்ட ஏன் திரு நந்தினி இங்க என்ன நந்தினி இப்ப எனக்கு சொல்லு சொல்லு நந்தினி கண்ண திறந்து பாரு டாக்டர் டாக்டர் என்னன்னு பாருங்க சரி சொல்லுங்க நந்தினி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தா இப்போ ஏன் அப்படி ஆனா நந்தினி காலேஜ் படிக்கும் போதில இருந்து ஸ்டோரி ரைட்டிங்ல இன்ட்ரஸ்டா இருந்தா பிரஸ்கிரிப்ஷன்ல இருக்கா சாப்பிடுறதுக்கு முன்னாடி மேடம் ஹாய் பிரியா சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து பிரியா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான் ஓ தட்ஸ் கிரேட் யார் அது அவன் பேர் ரவி நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருக்கோம் நல்ல பையன் ரொம்ப சைலண்ட் டைப் ஓ ரியலி ஆமாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறீங்களா நோ எனக்கு தெரியல பட் வி ஆர் லைக் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஓ சரி விடு அதுக்குன்னு ஒரு கால் கூட அட்டெண்ட் பண்ண மாட்டியா ஏன் இப்படி மாறிட்ட ஏ அப்படிலாம் இல்லை நான் மாறல நான் எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருக்கேன் எனக்கு உன் ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியே இல்லை என்னை பார்த்து நீ பைத்தியம் சொல்ல வரியா ஆ சொல்லு நோ நந்தினி உன் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்ச நாளாக சரியே இல்லை நோ ஃபோன் கால்ஸ் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேற எனக்கு உன்ன நினச்சா பயமாக இருக்கு ஏ எதுக்கு பயமாக இருக்கு உனக்கு சரி உன் கூட ஒரு பையன் இருக்கான்னு சொன்னல ஆமா அவனை நாளைக்கு இங்க கூட்டிட்டு வா நான் அவனை பார்க்கணும் அவன் வரமாட்டான் அண்ட் அவனுக்கு வரவும் பிடிக்காது அவனுக்கு அவுட்டோர் என்விரான்மெண்ட் செட் ஆகாது தென் ஓகே நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்போ காட்டு நோ வே நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற அவருக்கு ஆக்ரோஃபோபியா ப்ராப்ளம் இருக்கு அதனால அவர் யாரையும் பார்க்கவும் மாட்டாரு அவர் வெளியில வரவும் மாட்டாரு அவருக்கு வெளியில போறது பிடிக்காது பட் நீயே அவரை பத்தி கேட்டுட்டே இருக்க உனக்கு என்ன ப்ராப்ளம் நான் கிளம்புறேன் ஏன் தான் வந்தனோ நந்தினி அட்லீஸ்ட் அவனோட போட்டோவாச்சு காட்டலாம்ல அவன் போட்டோ என்கிட்ட இல்ல என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட் தான் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கால் பண்ணி காட்டுறேன் நந்தினி ஹாய் ரவி என்ன பண்ணிட்டு இருக்க ஒன்றும் இல்லை ஒரு சின்ன டிராயிங் ஓகே சரி ஓகே நான் காஃபி போட போறேன் உனக்கு வேணுமா ம் கொண்டு வா ம் ஓகே இதுதான் கரெக்ட் பிரியாக்கு வீடியோ கால் பண்ணி காட்டிடலாம் ஏ ஏ பிரியா ம் சொல்லு நந்தினி நீ அவரை பார்க்கணும்னு சொன்னல நான் காட்டுறேன் ஆனால் நீ எதுவுமே பேசக்கூடாது ஓகேவா ஓகே ஓகே நான் ஒன்றும் அவ்வளோ ஸ்டூப்பிட் இல்லை அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு பாரு பாத்தியா ம் பார்த்தேன் பட் எப்போ அந்த டிராயிங்லாம் பண்ண ஆரம்பிச்ச வாட் நீ ரவிய பாத்தியா இல்லையா ரவியா எங்க இருக்கா அப்ப நீ ரவிய பாக்கலையா நோ என்ன சொல்ற அங்கதான் உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கான் உனக்கு தெரியலையா நந்தினி சீரியஸா அங்க யாருமே தெரியல எனக்கு என்ன சொல்ற ரவி கூப்பிடுறான் நான் போயிட்டு வந்துற ஒரே நிமிஷம் என்ன சொல்ற என்ன கேக்கலையே ஏய் லூஸ் மாதிரி பேசாத நான்
நந்தினி இரு ஒரு நிமிஷம். பாய். இந்த ரவி காஃபி. ஏன் நந்தினி இவ்வளோ லேட்டு? ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தா, அதான் பேசிட்டு இருந்தேன். ஓகே, நான் நைட்டுக்கு உனக்கு டின்னர் ஆர்டர் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு தூங்கிட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகேவா? சரி, பாய் பாய். சர்ப்ரைஸ். ஏய், என்ன இவ்வளவு காலையிலே வந்திருக்க? என்ன எதிர்பார்க்கல? சரி வா, உள்ள போய் உட்காரு. ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஆ சரி, நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். என்ன விஷயம் பிரியா, திடீர்னு வந்திருக்க? இல்ல, நேத்து உன்ன ரொம்ப கோவப்படுத்திட்டேன், சோ நேர்ல வந்து பேசலாம் தான். ஓ, அதுவா? பரவாயில்ல, விடு பிரியா. சரி, உன் ஃப்ரெண்ட் எங்க? அவ மேலதான் இருப்பா, நான் கூப்பிடுறேன். ரவி, ரவி. பிரியா? ஆ, இவங்கதான் ரவி. ரவி, இவங்க தான் பிரியா, மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஹலோ பிரியா. எங்க எங்க இருக்கா ரவி? இங்க தான் இருக்கான் பிரியா. நோ நந்தினி, எனக்கு தெரியல. சீரியஸா, எங்க இருக்கா ரவி? எனக்கு தெரியல. உன் கண்ணு முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கா, உனக்கு எப்படி தெரியலன்ற? நோ நந்தினி, எனக்கு தெரியல. உனக்கு என்னாச்சு நந்தினி? உன் ஆக்டிவிட்டிஸே சரியில்லை. ஓ அப்படியா? என்ன பார்த்து பைத்தியம் சொல்ல வரியா? அப்படிலாம் இல்ல நந்தினி, புரிஞ்சுக்கோ. ஓ அப்படினா பைத்தியம்னே சொல்றல்ல? ஏய், நீ நார்மலாவே இல்ல. ப்ளீஸ் நந்தினி, நீ உன்னை பாத்துக்கோ. என்ன பாத்துக்க? எனக்கு தெரியும், முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பு. உன்னெல்லாம் பார்க்கணும்னு வந்தேன் பார். அவசரப்பட்டு திட்டிட்டேன், ஃபீல் பண்ணிட்டு இருக்காலும் என்னவோ தெரியல. ஹாய், சாரிடி, தெரியாம திட்டிட்டேன். எதுவும் நினைக்காத, இன்னைக்கு எப்படியாவது நான் அவன்கிட்ட பேசி அவனை கிளினிக்கு கூட்டிட்டு வரேன்டி. ஐம் வெரி வெரி சாரி. இன்னைக்கு ஈவினிங் எப்படியாவது நான் அவனை கிளினிக்கு கூட்டிகிட்டு வரேன். பாய். இன்னைக்கு எப்படியாவது ரவிக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடணும். ரவி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு நந்தினி. நீ என் கூட ஒரு இடத்துக்கு வர முடியுமா? எதுக்கு நந்தினி? என் ஃப்ரெண்டு உங்களை பார்க்கணும்னு சொல்கிறா. கொஞ்ச நேரம் தான் ரவி, அவளை பார்த்துட்டு உடனே வந்துடலாம். சாரி நந்தினி, என்னால் வர முடியாது. ப்ளீஸ் ரவி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடியாது நந்தினி. ஏன் ரவி இப்படி பண்ணுற? உன்னால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்கிறாங்க. நந்தினி, உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல. முடியாது ரவி, நீ இப்போவே கிளம்பு, நம்ம போகலாம். ப்ளீஸ் நந்தினி, வேணாம். இப்போ நீ என் கூட வரியா இல்லையா? சாரி, என்னால வர முடியாது. ரவி, ரவி புரிஞ்சுக்கோங்க. ரவி, ஒரு டைம் என் கூட வெளியில வரலாம்ல. நந்தினி புரிஞ்சுக்கோ. நந்தினி, என்னால முடியாது. ப்ளீஸ் ரவி, ரவி புரிஞ்சுக்கோ. ரவி, முடியாது நந்தினி. ஒரு டைம் என் கூட வெளியில வரலாம்ல. உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. போ ரவி. ஏன் நந்தினி எல்லாம் தெரிஞ்சு இப்படி பண்ற? ரவி, ரவி என்னாச்சு? ரவி என்ன பாரு ரவி, ப்ளீஸ் ரவி. ரவி, ஐயோ தெரியாம பண்ணிட்ட ரவி. ரவி, பிளட். ரவி, சாரி ரவி, தெரியாம பண்ணிட்ட ரவி. ஆ!
ஹாய், நான் அருண், இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். நேத்து நைட் ஒரே ப்ராப்ளம் வந்ததாமே சார். நேத்து நைட் இங்க எதுவும் சத்தம் இல்லையே சார். உங்க பேரு? நந்தினி சார். நான் உள்ள போய் பார்க்கலாமா சார்? சார், ஆக்சுவலா நான் இப்ப வெளியில கிளம்பிட்டு இருக்கேன், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நான் உங்க ஃப்ரெண்ட் இல்ல, போலீஸ். வேற யாரெல்லாம் இந்த வீட்டுல இருக்கீங்க? நான் மட்டும்தான் சார் இருக்கேன். என்ன பாக்குறீங்க சார்? நான் இங்க பக்கத்துல ரைட்டரா இருக்கேன் சார். நான் வேற எதுவும் ஜாப்லாம் பண்ணல சார். சார் சார், எதுக்கு சார் மேலாம் போயிட்டு இருக்கீங்க? நந்தினி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அங்கெல்லாம் ஏன் சார் போயிட்டு இருக்கீங்க? போகாதீங்க சார், ப்ளீஸ். அங்கெல்லாம் ஏன் சார் பாத்துட்டு இருக்கீங்க சார்? சார், நானே சொல்லிடுறேன் சார் உண்மைய. என்ன விஷயம் சார்? ஆக்சுவலா நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே வீட்டுல இங்கதான் சார் இருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன் சார். அவகிட்ட நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கேன்னு சொன்னேன் சார். அவ எங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு டைம் பாக்கணும்னு சொன்னான். அந்த விஷயத்த பத்தி நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கும் போது எங்க ரெண்டு பேருக்கு தெரியாம சண்டை நடந்து நான் தள்ளி விட்டுட்டேன் சார். அதுல அவன் இறந்துட்டான். என்ன சொல்ற? யார், என்ன பண்ண நீ? எங்க அவன் பாடி எங்க இருக்கு சார்? ரூம்ல உள்ளதான் சார் இருக்கு. யாருக்கும் தெரியாம நான் பாடியை உள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன் சார். என்ன, எதுமே இல்ல? இத பத்தி வேற யாருக்கு தெரியும் சார்? என்னோட ஃப்ரெண்ட் பிரியாக்கு தெரியும் சார். பிரியா எங்க இருக்காங்க? இப்போ நான் அவங்களை பார்க்கணும் சார். இதுதான் சார் பிரியாவோட ஆபீஸ். மேடம். யார் நீ? இங்க என்ன பண்ற? இங்கதான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் பிரியா எங்க? பிரியா நீ யாருங்க இல்ல சார். இங்க யாருக்காக வேலை பாக்குற? நந்தினி மேடம்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சார், ஒரு நிமிஷம். பிரியா தானே சார் சொன்னீங்க? ஆமா. நந்தினி மேடம் அடிக்கடி போன் பேசிட்டு இருக்காங்க, நான் கேட்டிருக்கேன் சார். சரி, கிளம்புங்க. சரி, ஓகே சார். என்ன நந்தினி, இங்க என்ன நடக்குது சார்? எனக்கு ஒண்ணும் புரியல சார். பிரியா இங்க தான் சார் இருப்பா, இப்ப எங்க இருக்கான்னு தெரியல சார். பிரியா நம்பர் இருக்கா? ஆ, இருக்கு சார். ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும் எனக்கு கால் பண்ணா. கால் பண்ணி, அம்மா இப்படி நான் வந்து ஸ்டோரி பண்ண போகிறேன், அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அந்த ஸ்டோரி பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்குன்னு சொன்னான். ஆனால் அதுதான் அவள் என்கிட்ட பேசின லாஸ்ட் கால்.